சென்னை அடுத்த பெரும்பாக்கம் சுற்றுப்பகுதியில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2000 வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை அடுத்த பெரும்பாக்கம் சுற்றுப்பகுதியில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2000 வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பெரும்பாக்கம் பகுதியில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட போது எழில்நகர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் சந்தேகிக்கும் வகையில் நின்றிருந்த ஆனந்தன் என்பவரை பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவரது பையில் ஏராளமான வலி நிவாரணி மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் ஆனந்தன் கொடுத்த தகவலின்படி எழில்நகர் பிளாக் 112 வசிக்கும் சாரதி என்பவரிடமிருந்து 80 அட்டை போதை மாத்திரைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து சாரதி தந்த தகவலின்படி அதே பகுதியில் ராமமூர்த்தி அவென்யூ, ராமச்சந்திரா நகர், பாரதி தெருவைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1200 போதை மாத்திரைகள் மற்றும் 59,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். 3 பேரிடமிருந்து மொத்தம் 2000 வலி நிவாரணி மாத்திரைகள் 59,000 ரூபாயை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனா்.